Hi friends, I am Sindhil. Welcome to SR Academy. In the video, we will ஒரு தசம எண்ண பின்னமா எப்படி மாத்த போறோம் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதோடு மட்டுமல்லாம இந்த கணக்குகளை within seconds ஒரு சில நொடிகளிலேயே எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஷார்ட்கட் கற்றுக் கொடுக்க போறேன். இந்த கணக்குகள் வந்து TNPSC மற்றும் TNTET உள்ளிட்ட போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கணக்குகள் போடுறதுக்கு 3 types இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டைப் இப்போ பார்க்க போகிறோம், Type 1. இதில் இருக்கிற கணக்குகளில் எல்லாமே 0 point ஆரம்பிக்கும். பாயிண்ட்டுக்கு அடுத்து எத்தனை நம்பர் வந்தாலும் அது எல்லாத்துக்கும் சேர்த்து பார் போட்டுருக்குதா அப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், ஃபர்ஸ்ட் சம்மு 0.7. இதை நான் பின்னமாக மாற்ற போகிறேன். ஃப்ராக்ஷன், ஐ எம் டெசிமல் இன்டு ஃப்ராக்ஷன். 0.7 மட்டும் பார் போட்டிருக்கு. இதை எப்படி சார் மாற்றுறது அப்படின்னா, பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன நம்பர் வருதோ அதை அப்படியே போடுங்க. டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு சேர்த்து பார் போட்டிருக்கு பாருங்கள். இதுக்கு பேர் பாரு. இது ஒரு நம்பருக்கு மட்டுமே இந்த பார் போட்டிருக்கு. அப்போ 1 தடவை 9 போடுங்க, அவ்வளோதான் ஆன்சர். வெரி சிம்பிள். அடுத்து 0.89. ஸோ மேலே இருக்கிறத அப்படியே போடுங்க. 89 அப்படியே போட்டுட்டேன். டிவைடட் பை ஸோ பார் எத்தனை நம்பருக்கு போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பருக்கு போட்டிருக்கு. 1, 8 மேலேயும் போட்டிருக்கு, 9 மேலேயும் சேர்த்து போட்டிருக்கு. அப்போ 2 தடவை 9 போடுங்க, 99 over. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். வித்தின் செகண்ட்ஸில் போட்டாச்சு பாருங்க. ஸோ திஸ் இஸ் த 3rd question பாருங்க. 0.001 அப்படின்னா இதில் 3 நம்பர்ஸுக்கு சேர்த்து ஒரு பார் போட்டிருக்கு. இதை எப்படி பண்ணணும்னா மேலே இருக்கிறத அப்படியே எழுதுங்க. 1 எழுதிட்டேன் பாருங்கள். 001 எழுதணுமா இல்லை 1 எழுதணுமா, எப்படி ஒன்றாலும் எழுதலாம், எல்லாமே 1 தான். அடுத்து கீழே என்ன பண்ணணும், இங்கே எத்தனை நம்பருக்கு மேலே பார் போட்டிருக்கு பாருங்கள், 3 நம்பரையும் சேர்த்து பார் போட்டிருக்கு. அப்போ 3 தடவை 9 போடணும், அவ்வளோதான், வெரி சிம்பிள். அடுத்து Type 2. Type 2 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சம் ஒன்று எக்ஸ்ட்ராவாக போட்டுருவோம். 0.3 bar அப்படின்னு இருக்கு. இது வந்து நம்ம 9th book இந்த கொஷின் இருக்கு. இது எப்படின்னு பாருங்க, 3 அப்படியே போட்டுட்டேன். டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு மேலே பார் இருக்கு, 1 நம்பருக்கு மேலே தான் பார் இருக்கு, அதனால 9 அப்படியே போட்டாச்சு. ஸோ இது வந்து மேற்கொண்டு சுருக்க முடியும், 1, 3, 3, 3, 9. ஸோ த ஆன்சர் இஸ் 1/3 பாருங்க. ரொம்ப 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 ஈஸியாக இருக்கு பாருங்க. இப்போ Type 2 Type 3 அடுத்து நாம கற்றுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து Type 2 questions. இதில் என்ன சார் அப்படி வித்தியாசம் அப்படின்னா, இதில் பாருங்க 0 point அதே மாதிரி வரும். ஃபர்ஸ்ட் Type 1 Type 2 வித்தியாசம் என்னன்னா, அதில் பாயிண்ட்டுக்கு அடுத்து வர எல்லா நம்பருக்கு மேலேயும் சேர்த்து பார் போட்டிருக்கோம். இதில் ஏதோ 1 அல்லது 2 நம்பரை விட்டுட்டு மற்ற நம்பருங்களுக்கு பார் போட்டிருக்கோம், இவ்வளோ தான் வித்தியாசம். ஸோ 0.58 இது ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மேலே பார் இல்லை, 8 மேலே பார் இருக்குது. இதை எப்படி சார் போடுறதுன்னா, திரும்ப பாருங்கள், மேலே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிடுங்க. ஸோ பாயிண்ட்டுக்கு அடுத்து என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிட்டேன், மைனஸ் போடுங்க. எது மேலே கோடு இல்லை, எது மேலே கோடு இல்லை, 5 மேலே கோடு இல்லை, அதை மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இது புரிஞ்சுக்கிட்டீங்களா, என்னவோ அதை அப்படியே எழுதுறேன், எது மேலே கோடு இல்லையோ அதை மைனஸ் பண்ணிட்டேன். டிவைடட் பை எத்தனை நம்பர் மேலே கோடு இருக்கு, 1 நம்பர் மேலே கோடு இருக்கு, அப்போ 1, 9 போடுங்க. எத்தனை நம்பர் மேலே கோடு இல்லை, 1 நம்பர் மேலே கோடு இல்லை, அப்போ 1, 0 போடுங்க, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேலே வந்து என்ன இருக்கோ அதே தான் எழுதுறோம், கீழே எத்தனை நம்பர் மேலே கோடு இருக்கு, எத்தனை நம்பர் மேலே கோடு இல்லை, அதை தான் பார்க்குறோம். ஸோ இப்போ ஆன்சர் எது வேண்டும் தான், 53/90. அடுத்த க்வெஸ்சன் 0.235 மேலே பார் போட்டிருக்கு. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எழுதுங்க, 2, 3, 5 அப்படியே எழுதியாச்சு. எது மேலே கோடு இல்லை, 2 மேலே கோடு இல்லை, அதை மைனஸ் பண்ணுங்க, மைனஸ் பண்ணியாச்சு. டிவைடட் பை எத்தனை நம்பர் மேலே கோடு இருக்குது,
ரெண்டு நம்பர் மேலே கோடு இருக்கு, அப்போ ரெண்டு தடவை ஒன்பதை போடுங்க. எத்தனை நம்பர் மேலே கோடு இல்லை? ஒரு நம்பர் மேலே கோடு இல்லை, அதனால ஒரு ஜீரோ போட்டாச்சு. ஸோ இதை நம்ம ஆன்சர் எழுதுறோம், 233 divided by 990. ஸோ டைப் டூ ரெண்டு க்வெஸ்சன் போதும், வெரி ஈஸி. அடுத்து டைப் த்ரீ, அடுத்து டைப் த்ரீ க்வெஸ்சன்ஸ். இது வந்து டைப் ஒன்னையும் டூவையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். முன்னாடி வந்து ஜீரோன்னு வராது, வேற ஏதாவது நம்பர் வரும். அடுத்து வந்து ரெண்டு நம்பருக்கு மேலே வர எல்லா நம்பருக்கு மேலேயும் பார் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு நம்பர் மேலே பார் இருக்கலாம். ஸோ ஒவ்வொன்றா போடலாமா? ஸோ 1.50 இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, இதோ புள்ளி முன்னாடி இருக்கிற நம்பர் முழியன் பகுதி அப்படின்னு சொல்லுவோம், அதை அப்படியே போட்டுருவோம். அதுக்கு அடுத்தது டைப் ஒன்ல எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். இப்போ 50 அப்படியே 50 எழுதிருங்க, டிவைடட் பை எத்தனை கோடு, எத்தனை நம்பருக்கு மேலே கோடு இருக்குது? ரெண்டு நம்பருக்கு மேலே கோடு இருக்குது, அதனால ரெண்டு தடவை 9. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம இதை கலப்பு பின்னமாக மாற்றியாச்சு, அடுத்து தகா பின்னமாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா உங்களுக்கே தெரியும், இதையும் இதையும் பெருக்கிறோம், மேலே இருக்கிறத கூட்டிக்கிறோம். ஸோ முன்னாடி இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் பெருக்கிறோம். 1 99 பெருகுனா 99, அதுவும் கூட ஒரு 50 கூட்டினா 149 டிவைடட் பை 99. இந்த 99 அப்படியே போட்டேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சம் ஓவர். அடுத்து செகண்ட் சம் போகிறோம் பாருங்க, 3.59. இது 3 இருக்குது, அப்படியே போட்டுடுறோம் 3-ஐ. 59 அப்படியே எது இல்லாமா, 59 டிவைடட் பை எத்தனை நம்பருக்கு மேலே கூடு இருக்குது? ரெண்டு நம்பருக்கு மேலே கூடு இருக்குது, அதனால ரெண்டு தடவை 9 போட்டுடுறோம். இப்போ கலப்பு பின்னம் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், 3 99 297. ஸோ முன்னாடி இருக்கிற நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் பெருக்கிடுறேன், ப்ளஸ் இந்த 59 கூட்டிக்கலாம். ஒன்றும் கிடையாது, நம்ம கலப்பு பின்னத்தை தகா பின்னமாக மாற்றுறது நம்ம சின்ன கிளாஸை படிச்சிருப்போம், அதையே தான் பண்ணுறோம். இந்த 99 அப்படியே போட்டுக்க வேண்டியது தான். இப்போ இதை கூட்டி எழுதணும் அப்படின்னா 356 divided by 99, அவ்வளோதான். அடுத்து 3.14, இந்த 4 மட்டும் கோடு இருக்குது, 1 கோடு காணும். இதை எப்படி சார் எதிர்த்து 3 அப்படியே போடுங்க. இங்கே டைப் டூவில் எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி போட போகிறோம். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டோம், மைனஸ் எது மேலே கோடு இல்லையோ அதை மைனஸ் பண்ணுங்க. 1 மேலே கோடு இல்லை, மைனஸ் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து எத்தனை நம்பர் மேலே கோடு இருக்குது? ஒரு நம்பர் மேலே கோடு இருக்குது, 9 போட்டேன். எத்தனை நம்பர் மேலே கோடு இல்லை? ஒரு நம்பர் மேலே கோடு இல்லை, கோடு இல்லைன்னா 0 போட்டுடணும், 0 போட்டாச்சு. விச் இஸ் ஈக்குவல் டு 313/90, அவ்வளோதான். வெரி சிம்பிள். இதை வந்து நம்ம பெருக்கி போட்டோம் அப்படின்னா, ஸோ இது 270 283, இதை பெருக்குனா 270, இதை கூட்டுறோம் 283 divided by 90. ஸோ அவ்வளோதான். ஸோ மூணு டைப் ஆஃப் க்வெஸ்சன்ஸு நாம் ரொம்ப சிம்பிளாக ஒரு சில செகண்ட்லே சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு நாம் போட்டு பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவை நல்லா பார்த்துட்டு இது மாதிரி கணக்குகளை நீங்கள் நிறைய சொந்தமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ க்வெஸ்சன் கேட்ட உடனே அடுத்த நொடியே நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்க, இது மற்றவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டும் விதத்தில் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கிறது மட்டும்தான் நாம் வெற்றி பெறுவதற்கான வழி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது கட்டாயம் தேவைப்படும், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போட போகிறேன், அதனால் இந்த வீடியோஸ்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.